ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக் கிட்ட நிருபர்கள் இந்தியாவுக்கு யார் சிறந்த கேப்டன், மகேந்திர சிங் தோனியா, விராட் கோலியா அல்லது ரோஹித் சர்மாவா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தினேஷ் கார்த்திக் கிட்ட நிருபர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க மூணு பேர்த்தோட கேப்டன்ஷிப் கீழேயும் நீங்கள் விளையாடி இருக்காங்க, அதில் மூணு பேர்த்தில் யார் இந்தியாவுக்கு பெஸ்ட் கேப்டன், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூணு பேருமே தனித்துவமான தன்மை கொண்ட வீரர்கள், அவங்க மூணு பேர்த்தோட அணுகுமுறையுமே ரொம்ப இருக்கும், இதில் யார் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, மூணு பேத்துக்குமே மூணு விதமான திறமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் முதல்ல தோனி குறித்து பேசியிருக்காரு. தோனியை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி எப்போதுமே தன்னோட உள்ளுணர்வை அறிந்து அதற்கேற்ற போல செயல்படக்கூடிய வீரர். அவர் போட்டியில என்ன நடக்குது, தற்போதைய சூழ்நிலை என்ன, அதுக்கு ஏற்ற போலதான் அவர் அந்த சமயத்துல தான் அதற்கான முடிவை அவர் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல மகேந்திர சிங் தோனி ஆட்டத்தோட போக்க கணிச்சு அதற்கேற்ற போல பல அதிரடியான முடிவுகளையும் எடுப்பாரு. அவர் இதன் மூலமா இந்திய அணிக்கு பல கோப்பைகளையும் வென்று கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல விராட் கோலி குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி வந்து ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமான கேப்டன், எதிரணியோட எப்போதுமே நம்ம மோதுற அளவுக்கு தான் விளையாடணும், நம்மளோட ஆக்ரோஷத்தை எதிரணி கிட்ட நம்ம வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. தற்போது மூன்று வடிவிலான கிரிக்கெட்டுக்குமே இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி தான். அவர் அந்த மூன்று வடியிலுமே இந்திய அணியை ரொம்பவே சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே போல பேட்டிங் மற்றும் கேப்டன்ஷிப் இரண்டிலுமே அவர் தன்னோட திறமையை நாளுக்கு நாள் வளர்த்துக்கொண்டே போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அவர் ரோஹித் சர்மா குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்து எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்யும் போது முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு பிறகு தான் களத்துக்குள்ளே இறங்குவாரு. நாம இன்னைக்கு என்ன செய்ய போனோம் அப்படிங்கிறத எல்லா வீரர்கள்ட்டையும் கலந்தாலோசித்து விட்டு அதன் பிறகுதான் திட்டத்தை செயல்படுத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல எல்லா பேட்ஸ்மேன் மற்றும் பவுலர்கள்கிட்டையும் தானாகவே சென்று நேரடியாக அந்த திட்டத்தினை பற்றி விரிவாக்கமாக கூறி அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேருமே சிறந்த கேப்டன் தான், யாரையும் எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.